தொழிற்சாலை மற்றும் கிடங்குகளுக்கு தேவையான உலகத்தரத்திலான பஃப் கிளேடிங் அண்ட் ரூஃபிங் ஆர்டர்களுக்கு பைனியர் கோல் ஸ்டோர் அண்ட் கிளேடிங் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு 9500126500. சேலம் சிவராஜ், சித்தா, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, யோகா, மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் ஃபிக்ஸ்ட் ஃபீஸ் ஒன்லி. காண்டாக்ட் 9842721500. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கவர்னர் உரை என்பது மாநில அரசின் கொள்கை குறிப்பே தவிர கவர்னரின் தனிப்பட்ட கருத்தின் தொகுப்பு அல்ல என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஆளுநர் தமிழ்நாடு அமைச்சரவை தயாரித்து ஒப்புதல் அளித்த அறிக்கை சிலவற்றை தவிர்த்தும் திரித்தும் வாசித்திருப்பது அரசியலமைப்பு சட்டப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கை என்று தெரிவித்துள்ள அவர், தமிழக அரசுடன் எப்போதும் மோதல் போக்கை கடைபிடிப்பதை தனது கொள்கையாக கொண்டுள்ள ஆளுநர் ரவி உடனடியாக தமிழகத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அதனை வலியுறுத்தி வருகிற ஜனவரி 20 ஆளுநர் மாளிகை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை அணிகள் மோதும் ஒருநாள் போட்டி நாளை அசாம் மாநிலத்தில் நடைபெற உள்ள நிலையில், காயம் காரணமாக வெளியே இருந்த கேப்டன் ரோஹித் சர்மா அணிக்கு மீண்டும் திரும்பினார். இதேபோல் முன்னாள் கேப்டன் விராட் கோலி, கேஎல் ராகுல், வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா ஆகியோரும் மீண்டும் அணிக்கு திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் இலங்கைக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் பும்ரா நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. பந்து வீச்சை வலுப்படுத்த இன்னும் சிறிது காலம் தேவைப்படும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் இறையூரில் பட்டியலின மக்கள் வாழும் பகுதியில் உள்ள நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் கண்காணிப்பாளர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரிக்க திருச்சி சரக டிஐஜி தரப்பில் ADSP ரமேஷ் கிருஷ்ணா தலைமையில் 16 கொண்ட குழு அமைக்கப்பட்ட நிலையில், அந்த கிராமத்தை சேர்ந்த 70 வாக்குமூலம் பெறப்பட்டது. தற்போது இந்த குழு வேங்கை வயல் கிராமத்தை சேர்ந்த 20 ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளது. இந்தியாவில் இருக்கும் 3700 அணைகள் வரும் 2050 வண்டல் மண் கலப்பினால் 26% நீர்த்தேக்கும் திறனை இழந்துவிடும் என்று ஐக்கிய நாடுகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் வண்டல் மண் கலப்பு காரணமாக ஏற்கனவே 50,000 மேற்பட்ட பெரிய அணைகள் தங்கள் நீர்த்தேக்க அளவில் 13-19% நீர்த்தேக்க திறனை இழந்துள்ளது. இந்த நிலையில் தற்போது ஐநாவின் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார மைய பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வு இந்த தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று காலை தமிழக சட்டமன்றத்தில் பேசிய ஆளுநர் RN ரவி, பரந்தூரில் அமையவுள்ள புதிய விமான நிலையம் அப்பகுதி மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஜூலை 2021 முதல் இன்று வரை 223,210 ரூபாய் முதலீடுகளை தமிழ்நாடு பெற்றுள்ளது என்றும், இதன் மூலம் 344,150 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், 28,232 ரூபாய் அளவில் அந்நிய முதலீட்டை தமிழ்நாடு ஈர்த்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். பாஜக மூத்த வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உபாத்யாய் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில், ஆசை காட்டியும் அச்சுறுத்தியும் பரிசுகள் வழங்கியும் பணம் அளித்தும் மதமாற்றங்கள் நடைபெறுவதாகவும், அதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்றும் தெரிவித்தார். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம், கட்டாய மதமாற்றம் நாட்டின் மிகப்பெரிய பிரச்சினை, இதற்கு அரசியல் சாயம் பூசக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் இத்தகைய மதமாற்றங்கள் நாட்டின் பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் மக்களின் மத சுதந்திரத்தை பாதிக்கக்கூடியதாகவும் உள்ளதாக தெரிவித்துள்ளது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு விரைந்து எடுக்குமாறு கேட்டுக்கொண்டது. தமிழக சட்டசபையில் இன்று ஆளுநர் உரையின் போது ஆளுநருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பிய திமுகவின் கூட்டணி கட்சி MLAக்களான சிந்தனை செல்வன், வேல்முருகன், ஜவஹருல்லா, செல்வ பெருந்தகை உள்ளிட்ட சிலர் ஆளுநரை மிரட்டும் தோணியில் சைகைகளை காட்டினர். ஆளுநரை பணி செய்ய விடாமல் தடுத்த இவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டம் 124 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் காவல்துறை ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார். 4 மாவட்டங்களுக்கு 1 DSP என்ற அடிப்படையில் நிர்வாகம் மாற்றியமைக்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஆய்வாளர், உதவி ஆய்வாளர், 20 மேற்பட்ட காவலர்கள் பணியாற்ற புதிய நடைமுறை கொண்டுவரப்பட இருக்கிறது என்று மாநில உளவுத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தற்போது ஒரு உளவுத்துறை DSP 8-10 மாவட்டங்களை கவனித்து வரும் நிலையில் இந்த புதிய முறை நிர்வாகத்தை எளிமையாக்கும் என்று கூறப்படுகிறது.
ஜனவரி 13 வரை நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தலைமையகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 61 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக காலை நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பன்னீர்செல்வமும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே இருக்கையில் ஒன்றாக அமர்ந்திருந்தனர்.